நடந்தது சரியில்லை, ஓடுனது சரியில்லை, உட்கார்ந்தது சரியில்லைன்னு சொல்லி சொந்த கட்சியிலிருந்து தூக்கி அடித்த செய்தியில் ஆரம்பித்து கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பத்தால் வண்டி பஞ்சராகி போனதால் பரப்புரையை பாதியிலே நிறுத்தினது வரைக்கும், காசிக்கு போன இடத்துல விளக்கமாற்ற தூக்கிட்டு போனவங்களை விரட்டி விரட்டி முட்டியை வீசி தாக்கின செய்தியில் ஆரம்பித்து உடனே ராஜினாமா செய்திட்டு பெவிலினுக்கு திரும்புங்கன்னு சொன்ன சூதாட்ட செய்தி வரைக்கும், தேசிய செய்தி, மாநில செய்தி, மத்திய செய்தி, நடுநிலை செய்தி, ஓரஞ்சார செய்தி, தாறுமாறான செய்தி எல்லாம் விறுவிறுன்னு வந்து சேர்ந்துருக்கு. தேர்தல் செய்தி, தேரும் செய்தி, தேராத செய்தி, மாறும் செய்தி, மாறாத செய்தி எல்லாம் சுறுசுறுப்பா பரபரப்பா பட்டையை கிளப்ப போகுது பாருங்க. ஓட்டே போடுங்கம்மா குட்டே, காசு பணம் வாங்கி மோச போகலாமா? உங்களோட வாக்கு உரிமை கோரும் நோக்கு தேர்தல் நாணயம் சொல்லுது, விழிப்புணர்வை பரப்புது. முன்னாடி பாரு 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 பவனி பவனி, ஸ்டாலின் செய்யும் பரப்புரை கவனி கவனி, டர்ரு டர்ரு வாகனங்கள் பவனி பவனி, 50 வாகனங்கள் பவனி பவனி, விதிமீறல் புகாரு கவனி கவனி, தேர்தல் ஆணையம் புகாரு கவனி, போலீசாரே வழக்கு பதிவு. பாஜக கூட்டணியில் புதுவையில் குழப்பம், குழப்பத்திற்கிடையே விஜயகாந்த் பரப்புரை, வாகனம் பழுதென காரணம் சொல்லி ரத்தானது பரப்புரை, செய்த வலையால் மீண்டும் தொல்லை, முட்டை மீன் குஞ்சு எல்லாம் அள்ளும் வலை, விசைப்படகு மீனவர்களை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டம், கருப்பு கொடி ஏற்றி வேலை நிறுத்தம், மோடியோடு போட்டி கெஜ்ரிவால் பேட்டி, வாரணாசி தொகுதியில் ஆம் ஆத்மி முடிவு, அமெரிக்கா வர இந்த தீர்மானம் இலங்கைக்கு எதிரா இல்லை இல்லை நாடகம் போடுது அமெரிக்கா, எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோ, தமிழர் அமைப்புகள் போராட்டம் அமெரிக்காவுக்கு எதிரா போராட்டம், அமெரிக்க தூதரகம் முற்றுகை. அமெரிக்க அரசாங்கமானது இனப்படுகொலைக்கு துணை செய்ததை போல தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்திற்கு துணை செய்து கொண்டிருக்கிறது. இனப்படுகொலையிலே அமெரிக்க அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஆகியவை இணைந்துதான் இனப்படுகொலை நடத்தியிருக்கிறார்கள். இவர்கள் மீதும் விசாரணை தேவை என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் மானாங்கண்ணியாக துரோகம் இழைத்து விட்டது என்று முதல்வர் ஜெயலலிதா முழங்கியதாக தேனி பக்கத்து செய்தியாளர் காதை கடிக்கிறார். தினம் ஒரு சந்திப்பு என்ற அடிப்படையில் தூத்துக்குடி ஜோயலும் தென்காசி சதன் திருமலைக்குமாரும் முக அழகிரியை சந்தித்து மதிமுகவுக்கு ஆதரவு கேட்க, முருவேல்ராஜன் என்ற முன்னாள் எம்எல்ஏ காங்கிரசுக்கு ஆதரவு கேட்க, யாருக்கு ஆதரவு என்பதை தொண்டர்களோடு கலந்து பேசித்தான் அறிவிக்க முடியும் என்று திமுகவிலிருந்து முழு நீக்கம் செய்யப்பட்ட முக அழகிரி தெரிவித்து விட்டதாக நமது மதுரை செய்தியாளர் மகுடி வாசிக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நட்சத்திரம் சின்னம்தான் ஒதுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமா தொடுத்த வழக்கிற்கு தேர்தல் ஆணையம் 27ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க வேண்டும் என நீதிமன்ற செய்திகளை தட்டிவிட்டுள்ளார் நமது தேர்தல் செய்தியாளர். ஆரணி தொகுதியில் மோதலை தூண்டிவிட்டு வெற்றி பெற திட்டம் போடுகின்றனர் என்று அதிமுக கூட்டுக்கட்சிகள் மீது பாஜக கூட்டில் இருக்கும் பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தி குற்றம் சாட்டியதாக வந்த செய்திகளை சொல்கிறார் நமது வந்தவாசி செய்தியாளர். வாரணாசிக்கு வாக்கு கேட்டு போன இடத்தில் கங்கையில் மூழ்கி திரும்பிய அரவிந்த் கெஜ்ரிவால் மீது முட்டைகள் வீசி கருப்பு மை தெளிக்கப்பட்டதாக பாவம் துளைக்க மூழ்கி எழும்புகிறார் நமது பக்திமான் செய்தியாளர். மேற்கு வங்கத்தை முன்னேற விடாமல் முட்டுக்கட்டை போடுவதில் கம்யூனிஸ்டுகளும் திரிணாமுல் காங்கிரசும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செயல்படுகின்றனர் என்று ஜல்பைகுரியில் ராகுல் கூறியதாக
வண்டி பிடிக்கிறார் நமது கொல்கத்தா செய்தியாளர். ராஜஸ்தானின் பார்மர் தொகுதியில் பாஜகவோடு கோபித்துக் கொண்ட ஜஸ்வந்த் சிங் தனியாக களமிறங்க அவரை எதிர்த்து பாஜகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக சோனாராம் மனு தாக்கல் செய்துள்ளாராம் என்று பாலைவனத்து செய்திகள் சூட்டை கிளப்புகின்றன. லாலுவுக்கு பதிலாக அவரது மனைவி ராப்ரி தேவி சரண் தொகுதியில் சரணடைய அவரை எதிர்த்து ராப்ரியின் சகோதரர் சாது யாதவ் முண்டாசு கட்டியுள்ளதாக பீகார் செய்தியாளர் வண்டி பூட்டுகிறார் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு வண்டியை திருப்புகிறோம். எல்லா நாட்டு தலைவரையும் சந்தித்து பேசி இந்திய நாட்டோட வெளி விவகாரங்களை எல்லாம் தீர்த்து வச்ச தலைவர் கட்சியோட உள் விவகாரத்தால் மூக்குடைப்பட்டு ஓரஞ்சாரமாக ஒதுங்கி போய் இருக்காரு. தனிய தன்னம் தனிய நான் மனு தாக்கல் செஞ்சேன், தனிய தன்னம் தனிய நான் போட்டி போட்டு வெல்வேன். இப்படி தனியாக நிற்கிறதுக்காக உதிர்ந்த தாமரைகளை தலைவரை பற்றி தாங்க இப்ப பார்க்க போறோம். பாஜகவுல இப்ப வயசான அரசியல்வாதிகளை கட்டம் கட்டி போகி கொண்டாடுற நேரம். இப்போ அந்த போகியில பொசுங்கி போனவங்கள ஒருத்தர் தான் ஜஸ்வந்த் சிங். ஆனாரப்பட்ட அத்வானிக்கே அங்கெல்லாம் நீங்க நிக்க கூடாது, இங்க மட்டும்தான் நிக்கணும்னு ஆடாத ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்து அவரோட சிஷ்யர் ஜஸ்வந்த் சிங்க்கு இப்ப அதே நிலைமை வந்திருக்கு. வருத்தப்படுற வயோதிகர் சங்கத்துல அத்வானிக்கு பிறகு இப்ப ஜஸ்வந்த் சிங்கும் சிக்கிட்டாரு. தான் விரும்பின தொகுதியில சீட்டு கேட்ட ஜஸ்வந்த் சிங்குக்கு கிலோ கிலோவா அல்வா தந்துட்டாங்க காவி கட்சிக்காரங்க. ஜஸ்வந்த் சிங்கோ புஷ்வந்த் சிங் ஆயிட்டாரு. எப்போ மோடியை பிரதமர் வேட்பாளர்னு பாஜக அறிவிச்சதோ அப்பவே காவி கட்சியில நீயா நானா போட்டி தொடங்கிடுச்சு. மோடியை பிரதமர் வேட்பாளரா ஏத்துக்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்ச அத்வானியை ஒரு வழியா சமாதானப்படுத்தி சரி கட்டினாங்க. இந்த விஷயத்துல சைலண்ட் மோட்ல இருக்கிற செல்போன் மாதிரி சத்தம் போடாம இருந்தாரு வாஜ்பாய். நிதின் கட்காரி ஆள் அட்ரஸே இல்ல. இப்படி மூத்தவங்கள முக்கியமானவங்க எல்லாம் மௌனம் காக்க பாஜகவுல இப்போ ராஜ்நாத் சிங் மோடி ராஜ்யம்தான் சொல்றாங்க. குஜராத்ல ஒரு தொகுதியில நிக்கிற மோடி சடுகுடு சடுகுடுன்னு கபடி போட்டியில எல்லை தாண்டி விளையாடுற மாதிரி வாரணாசி தொகுதியிலயும் வாண்டடா நிக்கிறாரு. சரி, அவர் விருப்பம் நிக்கட்டும். ஆனா அத்வானி விருப்பம் போபால்ல தான் நிப்பேன், காந்தி நகர் வேணாம்னு தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாரு அத்வானி. ஆனா அவரையும் காந்தி நகர் கேண்டிடேட்டா அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது ஜஸ்வந்த் சிங். டார்லிங், உங்க தொகுதி டார்ஜிலிங்னு கட்சி தலைமை சொல்ல கராரா மறுத்த ஜஸ்வந்த், நான் ராஜஸ்தான் மாநிலம் பர்மர் தொகுதியில தான் நிப்பேன்னு விடாப்பிடியா ஒத்த கால நின்னாரு. இல்லைன்னு சொன்னா ஏத்துக்க வேண்டியது தானேன்னு அருண்ஜேட்லி சொன்ன கருத்து ஏற்கனவே கண் கலங்கி நின்னவர் கண்ணுல வெங்காயத்தை கசக்கி ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அண்ணாச்சின்னு சொன்னாரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் என்ன பழைய பர்னிச்சர் சாமானான்னு பொசுக்குன்னு கோபப்பட்டு ஜஸ்ட் லைக் தட் கேட்டுட்டாரு ஜஸ்வந்த். ஆனா ஜஸ்வந்துக்கு அந்த கட்சியில இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் அச்சோ பாவம்னு சொன்ன சுஷ்மா ஸ்வராஜ் மட்டும்தான். ஜஸ்வந்த் சிங் ஆசைப்பட்ட பர்மர் தொகுதியில நிக்கிறவரு கர்னல் சோனாராம் சௌத்ரி. இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் காங்கிரஸை விட்டு விலகி ஆட்டோ பிடிச்சு வந்து பாஜகவுல சேர்ந்தவரு. சூடாய் இருக்கிற எண்ணெயில கடுகு போட்ட மாதிரி இப்போ ரயில் டிக்கெட் கிடைக்கிறதை விட கட்சியில சீட்டு கிடைக்கிறது ஈஸி ஆயிடுச்சுன்னு விமர்சனம் செஞ்ச ஜஸ்வந்த் சிங் பாஜக கட்சி இப்ப போலிகள் கையில போயிடுச்சுன்னு புல் ஸ்டாப் ஒன்ன வச்சாரு. இப்போ அதே பர்மர் தொகுதியில என் வழி தனி வழின்னு தனியா நிக்க போறாரு ஜஸ்வந்த். சிங்கம் சிங்கிளா கர்ஜிக்குமா இல்லையான்னு பொறுத்திருந்து பாப்போம். தலைவர் நாடும் தலைவர் கட்சிகளும் தலைவர்களும் புதுசு புதுசா தினசு தினசா முளைச்சுக்கிட்டே இருக்காங்க. எண்ணிக்கை இல்லாத தலைவர்களும் கணக்கில்லாம கூட்டம் சேர்த்து மேடக்கி மேட வீதிக்கு வீதி முட்டுச்சந்து முடக்குச்சந்து ஆரம்பிச்சு பேசி பேசி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம்.
20 முறை தேர்தல் நின்று ஜெயித்தவர் தாங்க அப்பா சிதம்பரம். அவரை பார்த்து தேர்தல்னாவே பயந்துக்கிறாங்க, மக்களை கண்டா ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சுத்த பொய்யுங்க. அவர் இளைஞர்களுக்கு வழி விடணும்னு தாங்க தேர்தலில் நிற்கலை. மற்றபடி அவருக்கு பயமெல்லாம் கிடையாது. இவர் பயந்துக்கிறாருன்னு சொன்னாங்களாங்க பாரதிய ஜனதாவோட நிர்மலா சீதாராமன். அவர் ஒரு முறையாவது தேர்தல் நின்றுக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத அரசியல் பண்ணுறதுக்காக பேசுறதுங்க. மற்றபடி எங்களுக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாதுங்க. ஆமாங்க, இப்படி பயத்தை பற்றி பயப்படாமல் சொன்னது நான் இல்லைங்க, நிதியமைச்சர் சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரம். கருணாநிதி ஓட்டுக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார். அவர் கொடுக்கும் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்ற மாட்டார் என்பதை மக்களாகிய நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் நதியை இணைப்போம் நதியை இணைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் கருணாநிதி. முதலில் அவரது குடும்பத்தை இணைக்க சொல்லுங்கள். அவர் குடும்பத்தை இணைப்பதில்தான் அவரது நினைப்பு முழுவதுமாக உள்ளது என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்ணாச்சி, ஏ கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேசுறது நான் இல்லைங்க, ஏ அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருக்காங்களா, ஏ அவங்க தான். பலான் பலான் பலான், பொதுவாக ஒரு படம் ஹிட் ஆயிட்டாலே அந்த படக்குழுவினர்களை பார்த்து சில பேர் பொறாமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. யாருன்னு கேட்குறீங்களா? பிரபல பட தயாரிப்பாளர் SS சக்கரவர்த்திங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அவரோட பையன் ஜானியை வச்சு அவர் ஒரே நாளில் ரெண்டு படத்துக்கு பூஜை போட்டாருங்க. ஒன்று வந்து 18 வயசு, இன்னொன்று வந்து சந்திரபாபு. இந்த 18 வயசு படம் அப்படியே கண்டினியூ வந்துருச்சு. இந்த சந்திரபாபு படத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் ஷூட்டிங் ஆரம்பித்த 10-15 நாளில் இந்த டைரக்டருக்கு ஒழுங்காக படம் இருக்கு தெரில, அவரை முதல்ல வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் இன்றைக்கி அந்த டைரக்டரு சூப்பர் ஹிட் ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காருங்க. யாருன்னு கேட்குறீங்களா? அதாங்க நம்ம குக்கு படத்தோட டைரக்டர் ராஜீவ் முருகன். அஜித் கூட நடிச்சது ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அவர் கூட நடிச்சதுனால மறக்கவே முடியாது. இன்னும் அஜித் என்ன ரொம்பவே மாத்திட்டாரு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக சினிமாவில் நடிக்கிறவங்க தே வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் லைஃப், பட் ஆனால் அஜித் சிம்பிளி சாம் கை அண்ட் சிம்பிளி அமேசிங் மேன். ஏ பாய், ஒரு ஆப்பிள் ஜூஸ். இந்த மாதிரி அஜித்தை பற்றி பேசிட்டு ஆப்பிள் ஜூஸ் சொன்னது நான் இல்லைங்க, நடிகை தம்மண்ணா. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபாத் நகரில் நடந்த கலவரம் உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் தாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அரசியல்வாதிகள்லாம் அதை பற்றியே பேசுகிறாங்க. போகிற பக்கமெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. எப்பவுமே பழைய குப்பைகளாக கிளறக்கூடாதுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மறுபடியும் ஏதாவது புது கலவரம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தாங்க பார்க்கணும். ஆமாம், புதுசாக பேசுங்கன்னு சொன்னது நான் இல்லைங்க, நடிகை ஜெயப்பிரதா. பல்லான் பல்லான் பல்லான், என்ன இவர் கோச் பண்ணிட்டு இருக்காரு? இந்த தங்கன் பிளஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் இந்தியனை தோல்வி 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 தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னது இந்தியா ஜெயிச்சிருச்சா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற நிலைமைக்கு தான் நம்மளை தள்ளியிருக்காரு. ஒரு அணி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டீமோட கோச்சுங்க. இவரை வெளியே அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். முதல்ல இவரை வெளியே அனுப்புணுங்க அப்படின்னு காரசாரமாக சொன்னது நான் இல்லைங்க, நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர். பாரம்பரிய கட்சி, பழைய கட்சி, புதிய கட்சி, சொந்த கட்சி, எதிர்கட்சி, ஆதரவு கட்சி, எல்லா கட்சிகளோட தலைவர்கள், தொண்டர்கள், வேட்பாளர்கள் எல்லாம் மதுரைக்கு வண்டி பிடிச்சி போகிறத பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டாங்க. சால்வை போட்டு சாக்லேட் கொடுத்து பழம் கொடுத்து பவளா காட்டி உணர்ச்சி பொங்க இவங்க செஞ்ச அலப்புறையால் இடைநீக்கம் உழுநீக்கமாகி விளம்பரம் நோட்டீஸ் எல்லாம் வில்லங்கமாகி போய் நிற்கிது. தந்தை பெரியார் இருக்கார், கடைசி வரையும் அவர் தேர்தலே நிற்கிறார், நிற்க மாட்டேன்ட்டார். அந்த சாக்கடைக்குள்ள நான் வரமாட்டேன், எப்போதுமே வரமாட்டேன்ட்டார். போன ஆளுங்களையும் பிரிஞ்சு போனவங்களையும் தப்பு தான் சொன்னார்.
நான் அவங்க தலைவராக இவர் தான் இருப்பார் அப்படின்னு அண்ணாவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனாலும் அவங்க ஜெயித்த பிறகு வந்து கேட்டாங்க, அப்படி பெரியார் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பெரியாரை போய் எல்லோரும் பார்ப்பாங்க. இங்கேருந்து போனவங்களாம் எல்லா கட்சி தலைவர்களும் போய் இப்போ பெரிய ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவர் நேருக்கு நேராக சொல்லிடுவார், உனக்கு கொடுக்க முடியாதுப்பா, உனக்கு கொடுக்கலாம்ப்பா, யாருக்கு கொடுக்கலாம் என்னங்கிறது. கட்சியெல்லாம் பார்க்க மாட்டார் அவர், காங்கிரஸுக்கு ஆதரிச்சிருக்காரு, காமராஜர் ஆதரிச்சிருக்காரு, ஆனால் திமுகவும் ஆதரிச்சிருக்காரு, எதிர்த்துருக்காரு, இப்படி உண்டு. அந்த நேரப்படி அவர் முடிவெடுப்பார். எல்லாருக்கும் போராளுக்கெல்லாம் வாங்க வாங்க நம்ம பார்த்துக்குவோம் பேசிப்போம் பேசிக்குவோம் அப்படிலாம் ஒரு நாளும் சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கிட்ட தான் எல்லோரும் போய் கேட்டிருக்காங்க. அப்புறம் ராஜாஜிகிட்ட கேட்டிருக்காங்க, அவரும் வந்து ஒரு காங்கிரஸ்காராக இருந்தாலும் கூட வேறு மாதிரி அணிச்சேர்றதுக்கான காரணமாக இருந்திருக்கார். மற்றபடி போய் இந்த சமூக தலைவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள போய் பார்ப்பாங்க, சமுதாய தலைவர்கள் அவங்கள வச்சு அவங்க பின்னருக்கு குரூப் இருக்கு, குரூப் இருக்கும், அதை ஒரு போய் ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு கட்சியிலேருந்து நீக்கினவர் மதுரைக்கு எல்லாரும் போகிறாங்கப்பா, எல்லா கட்சிக்காரரும், காங்கிரஸ் போகுது, பிஜேபிக்கார் போகிறாரு, அப்படி அவர் கட்சியில் இருக்கல போயிருப்பாங்களா இல்லை. எல்லாம் ஃபார்முலா என்னன்னா அவரே தனியாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரே என்ன பண்றது தெரியாமல் இருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்க பூரா ஆதரவு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் எல்லாருக்கும் ஆதரவுன்றாரு, எல்லாருக்கும் போகிறவங்களுக்கு சாக்லேட்டு கொஞ்சம் அல்வா கல்வா கிண்டி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வார்த்தை கொடுக்கறது தப்பு இல்லை, அப்பா நீங்க ஜெயிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம். அவர் வாட்டுக்கு பா சரி அவர் தான் சொல்றாருன்ட்டு போறாள் பூரா போனா யாருக்கு தான் அவரும் சொல்லுவார். பாவம் அவரே இந்த ஊரில் ஊரில் வீட்டில் சோறு போட மாட்டேன்ருவாங்க, தூக்கம் விசாரிக்க ஒரு பல பேர் போவாங்க, ஆனால் எவனாலையும் எந்த லாபமும் அவருக்கு இருக்காது. இப்போ போகிறவர்கள்லாம் போய் அந்த மாதிரி விசாரிப்பாங்கள்ல, தூக்கம் விசாரிக்கிற மாதிரி போய் போய் எங்கே ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க. அவரே திருமங்கலம் ஃபார்முலான்னே ஒன்று உருவாக்குனவர் கண்டுபிடிச்சார், கண்டுபிடிச்சார் பெரிய இன்னைக்கு வரைக்கும் உலக தேர்தல் வரலாற்றில் திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது பெஸ்ட் ஃபார்முலாங்கிறது ஒரு ஒரு என்ன ஃபார்முலாவை அல்ஜிப்ரா ஃபார்முலா மாதிரி அவர் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச இஇசி குவாலிட்டி எம்சி ஸ்கொயர் மாதிரி நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபார்முலாவை அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் யாருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இப்படி ஆதரவுன்னு தேர்தல்னு வந்துட்டால் எதை தின்னா அந்த பித்தந்தெளியும்பாங்க, எதை தின்னா பித்தந்தெளின்னு அலைவாங்கல்ல, தேர்தலில் வந்துட்டா எல்லாம் போய் யாரையாவது பிடிச்சி எங்கேயாவது பிடிச்சி கொள்கை கோட்பாடு அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எல்லாரும் போய் எல்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்க ஒருத்தர் அவர் மொழிபெதிங்கி போயிருக்காரு. உண்மையாக என்னென்னா அவரை யாரும் ஆதரிக்கலை, உள்ளு வீட்டிலே சொந்த வீட்டிலே ஆதரிக்கலை, விட்டாங்க. இப்போ அவர் ஆதரிங்க ஆதரிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் ஆதரிக்கிறாங்கன்னு ஆதரிக்கட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும்.